அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர். கர்நாடக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று பேரூர் நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் நிலையற்ற தன்மைக்கான அடையாளங்கள் என்று விமர்சித்தார். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் அதன் தலைவர்களுக்கு இடையே சண்டையிட்டுக் கொள்வதில் அவர்கள் பிரபலம் வாய்ந்தவர்கள். இதற்கு சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களை எடுத்துக்காட்டு, காங்கிரசின் பி டீமாகவே மதச்சார்பற்ற ஜனதா தளம் உள்ளது. கர்நாடகாவை சுரண்டுவதற்காகவே காங்கிரசுடன் கைகோர்க்க கட்சி விரும்புகிறது. நாடாளுமன்றத்தில் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஒன்றாகவே இருக்கின்றன. அதனால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் காங்கிரஸ் கணக்கிலேயே போய் சேரும். காங்கிரஸ்க்கு வாக்களிப்பது மாநில வளர்ச்சி பயணத்திற்கு பிரேக் போட்டது போன்றாகிவிடும் என்று பேசினார். மேலும் கர்நாடகாவின் காங்கிரஸ் பிரிவு டெல்லியில் உள்ள ஒரு குடும்ப ஆட்சியில் அமர்வதற்காக 24 மணி நேரமும் பணியாற்றி வருகிறது. ஒவ்வொரு முடிவுக்கும் அந்த குடும்பத்திடமிருந்து ஒப்புதல் சமிக்ஞையை பெற வேண்டிய அவசியம் உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியானது ஒரு குடும்பத்திற்கான ஒரு தனியார் நிறுவன கட்சியாக உள்ளது. அவர்கள் குடும்பத்தின் நலனுக்காக அவர்கள் ஆற்றலை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார்.